என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வைகுண்ட ஏகாதசினா என்ன, எதனால் அன்னைக்கு தூங்காமல் கண் விழிக்கணும், வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும், எப்போது இந்த விரதத்தை நிறைவு செய்து எப்போ தூங்க போகலாம், வைகுண்ட ஏகாதசி என்று என்ன மந்திரம் சொல்லலாம்னு இந்த வீடியோ முழுவதும் வைகுண்ட ஏகாதசி விரதம் பற்றிய அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வருடத்தின் ஒவ்வொரு ஏகாதசிக்கு ஒரு பெயர் இருந்தாலும் மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசியை தான் மோக்ஷ ஏகாதசின்னு சொல்கிறோம். இந்த நாளில் எவர் ஒருவர் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுகிறார்களோ அவர்களின் பாவங்கள் அனைத்தும் நீங்குவதுடன் மோக்ஷம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. பொதுவாக மார்கழி மாதம் பெருமாள் வழிபாட்டிற்கு உரிய மாதமாக இருக்குது. பெருமாளுக்கு உரிய விரதங்களிலேயே மிக உன்னதமான விரதமாக சொல்லப்படுவது இந்த ஏகாதசி விரதம் தான். இந்த மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி தான் மிக உயர்வானதாக கருதப்படுது. ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 24-25 ஏகாதசி திதி வருது. இது எல்லா ஏகாதசியிலையும் சிலர் தொடர்ந்து விரதம் இருந்து கடைபிடிச்சு வராங்க. ஆனால் இது எல்லாராலையும் முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் வருஷத்துல ஒரே ஒரு முறையாவது மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்தால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலன் கிடைக்குமா? பொதுவாக விரதம் என்பது மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்காகத்தான். பக்குவப்பட்ட மனிதன் தவறு செய்ய மாட்டான். இதனால் அவனின் பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் அதிகரிக்கும். ஏகாதசி விரதம் பாவங்களை போக்கி பல மடங்கு புண்ணிய பலன்களை அள்ளித்தரக்கூடியது. இறுதியாக வைகுண்டத்தில் பெருமாளின் திருவடியில் இடம் அளிக்கக்கூடியது. அதனால தான் இதை மோக்ஷ ஏகாதசின்னு சொல்றோம். ஏகாதசி நாளில் நாம் கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் பகவான் மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குமா? ஏகாதசி அப்படிங்கிறது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட ஹிந்துக்களின் கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு சுழற்சி முறையில் வரும் நாளை குறிக்கிறது தான் இந்த ஏகாதசி திதின்னு அழைக்கப்படுது. அமாவாசை நாளையும் பௌர்ணமி நாளையும் அடுத்து வரும் 11வது திதி தான் ஏகாதசி திதியாக இருக்கு. இந்த ஏகாதசி விரதம் தோன்றிய புராண வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்த முரண்கிற அசுரனை அழித்து தங்களை காக்குமாறு சிவபெருமானை வேண்டியிருக்காங்க. சிவபெருமான் மகாவிஷ்ணுவை சரணடைய சொல்லியிருக்காரு. அதன்படி அனைவரும் விஷ்ணு பகவானை சரணடைஞ்சிருக்காங்க. அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கியிருக்காரு. போர் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேல் கடுமையாக நீடிச்சிருக்கு. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்து போன மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்திருக்காரு. அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட முரன் விஷ்ணு பகவானை கொல்ல துணிஞ்சிருக்கான். அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்து அவருடைய சக்தி ஒரு பெண் வடிவில் வெளிப்பட்டுச்சு. அசுரன் விஷ்ணு பகவானின் உடலில் இருந்து தோன்றிய பெண்ணை நெருங்கிய போது அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. கண் விழித்த விஷ்ணு பகவான் நடந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சக்திக்கு ஏகாதசி என பெயரிட்டு உன்னை விரதமிருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன்னு வரமளிச்சு அந்த சக்தியை மீண்டும் தன்னுடைய உடம்பில் ஏற்றுக்கொண்டார். ஏகாதசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து விஷ்ணு பகவானிடம் அருளும் வரமும் பெற்ற இந்த ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் இருந்தால் விஷ்ணு பகவானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப்பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோமா? வைணவர்கள் அவர்கள் வழிபடும் திருமாலின் இருப்பிடமாக கருதும் வைகுண்டத்தின் கதவுகள் இன்று திறக்கப்படுவதாக நம்புறாங்க. இந்த நாளின் முன்னிரவில் உறங்காது இருந்து திருமாலின் புகழ் பாடி கோவிலுக்கு போவாங்க. அதிகாலையில் பெருமாள் கோவில்களில் பொதுவாக வடக்கு திசையில் என்றுமே மூடப்பட்டிருக்கும் ஒரு கதவு இந்த சொர்க்கவாசல் அன்று மட்டும் திறக்கப்படும். அந்த கதவுக்கு சொர்க்க வாயில் அப்படின்னும் பெயர். இந்த வாசலின் வழியே விஷ்ணு பகவானை கொண்டுட்டு போவாங்க. தசமி, ஏகாதசி, துவாதசி ஆகிய 3 திதிகளில் ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் முழுமையான விரதமுறை. சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பை நேரில் கோவிலுக்கு சென்றோ அல்லது டிவிலேயோ பார்க்கலாம். அன்று ஒரு நாள் முழுவதும் முழு உபவாசம் இருக்கணும். தண்ணீர் குடிக்கலாம். தண்ணீர்ல துளசி இலைகள் போட்டு தீர்த்தமா குடிக்கலாம். முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கலாம். குழந்தைகள் வயதானவர்களா இருந்தா அவள் பொறிக்கடலை ஜூஸ் அப்படி எடுத்துக்கலாம். அன்று மாலை பக்கத்துல உள்ள விஷ்ணு கோவிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை வழிபட்டுவாங்க.
இரவு முழுவதும் விஷ்ணு சகஸ்ர நாமம், விஷ்ணு நாமாவளி, 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற நாமங்களை பாராயணம் செய்யலாம். இதுவுமே முடியாதவங்க ஓம் நமோ நாராயணாய என்ற 8 எழுத்து மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செஞ்சுவாங்க. அதிகாலையிலேயே குளித்து விரதத்தை நல்லபடியாக இருக்க அருள் செய்ததற்காக விஷ்ணு பகவானுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு பிறகு சமைக்க துவங்கலாம். சிலர் 21 வகையான காய்கறிகளை பயன்படுத்தி சமைப்பாங்க. ஆனால் என்ன முடியுமோ அதை சமைத்து பெருமாளுக்கு தலிகை போட்டு நைவேத்தியம் செய்கிற சிலரும் இருக்காங்க. உணவில் நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டைக்காய் நிச்சயமா இருக்கணுமா. துவாதசி திதியில் பகலில் வழக்கமான உணவை எடுத்துக்கலாம். ஆனால் பகல் முழுவதும் தூங்கக்கூடாது. மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகுதான் தூங்க போகணும். விஷ்ணு புராணம் எனும் நூலில் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் உண்ணா நோன்பிருந்து பெறும் பயனை வைகுண்ட ஏகாதசி என்று இருக்கும் ஒரு நாள் விரதத்தால் பெறலாம்னு கூறப்பட்டிருக்கு. புராண நூலின்படி திருமால் தனது எதிரிகளாய் இருந்த 2 அரக்கர்களுக்கு இந்த நாளன்று வைகுண்டத்தின் கதவுகளை திறந்ததாகவும் இந்த கதையை கேள்விப்பட்டு இந்த வாசலின் வழியே பெருமாளின் திருவுருவம் உலா வரும்போது தரிசிப்பவர்கள் அனைவருக்கும் தாம் பெற்ற நிலை கிடைக்க வேண்டும் என அவர்கள் வரம் வேண்டியதாகவும் கூறப்படுகிறது. மகாபாரதத்தில் குருஷேத்திர போரின் துவக்கத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு இந்த நாளில்தான் பகவத்கீதை விளக்கங்களை நிகழ்த்தியதாகவும் கூறப்படுது. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதாக கருதப்படுகின்ற திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா 21 நாட்கள் சிறப்பாக கொண்டாடப்படும். பகல் 10, ராப்பத்து என 2 பகுதிகளாக கொண்டாடப்படும். ஒவ்வொரு நாளும் திருமாலின் திருவுருவங்கள் வெவ்வேறு அலங்காரங்களில் வெவ்வேறு வாகனங்களில் உலாவரும். ஏகாதசி நாளன்று ரத்தினங்களால் வேய்ந்த ரத்னாங்கின் அழைக்கப்படும் உடையில் கருவறையிலிருந்து வெளிவந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் வீற்றிருக்க பரமபத வாசல், சொர்க்கவாசல் என்று அழைக்கப்படுகின்ற வாசல் வழியே விஷ்ணு பகவான் உலா வருவதை காண பெருந்திரளான பக்தர்கள் கூட்டம் கூடும். இந்த வாசல் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று மட்டும்தான் திறக்கப்படும். அதே போல ஆந்திர மாநிலத்தின் திருப்பதி மலை மீதுள்ள திருமலையிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்படும். இங்குள்ள சிறப்பு வாசல் வைகுண்ட துவாரம்னு அழைக்கப்படும். வைகுண்ட ஏகாதசி நாளில் மட்டுமே இந்த வாசல் திறக்கப்படும். இந்த வாசலின் வழியே சென்று வழிபடுவோர் வீடு பெயரை பெறுவர்னு நம்பப்படுகிறது. அதனாலதான் இந்த நாளில் பெரும்பாலான பக்தர்கள் இந்த சொர்க்க வாசல் வழியே வழம் வராங்க. பொதுவா விஷ்ணு பகவானுக்கு 2 மனைவிகள்னு சொல்வாங்க. ஸ்ரீதேவி என்கிற லக்ஷ்மி தேவியும் பூதேவி என்கிற பூமாதேவியும் தான் விஷ்ணுவோட மனைவிகள்னு. அப்போ யார் இந்த மூதேவி? ஸ்ரீதேவியோட அக்கான்னு சொல்றாங்களே. விஷ்ணு பகவானோட முதல் மனைவி இவங்க தானும் சிலர் சொல்வாங்க. சிலர் பூமாதேவியும் மூதேவியும் ஒருத்தவங்கன்னு சொல்வாங்க. விஷ்ணு பகவான் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு? விஷ்ணுவோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவி எதனால அவரோட காலை அமைக்கி விடுறாங்கன்னு நீண்ட நாட்களாக நிறைய பேருக்கு இருந்த எல்லா சந்தேகங்களையும் தங்கிட்ட கொச்சுக்கிட்டு பூலோகம் போன லக்ஷ்மி தேவி மற்றும் பூமாதேவியை விஷ்ணு பகவான் எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு அனைத்து தகவல்களையும் முழுமையா இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். விஷ்ணு பகவானோட 10 அவதாரங்களில் முதல் 2 அவதாரமான மச்ச அவதாரமும் கூர்ம அவதாரங்களிலும் விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி கூட காட்சி கொடுக்க மாட்டாரு, தனியா தான் இருப்பாரு. கூர்ம அவதாரத்தில் மந்தார மலையை தாங்கி பார்க்கடல கிடைந்த பிறகு வெளிவந்த அமிர்தத்தில் பிறந்தவங்க தான் லக்ஷ்மி தேவி. லக்ஷ்மி தேவியை திருமணம் செஞ்சு தம்பதி சமேதரா காட்சி கொடுப்பாரு. சில புராணங்களில் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பார்க்கடலை கிடையும் போது முதலில் வெளிவந்த ஆழகால விஷத்தில் பிறந்தவங்க தான் மூதேவி என்கிற மூத்த தேவின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள லக்ஷ்மி தேவியோட அக்கானும் தரித்திரத்தோட அடையாளம்னு உருவகப்படுத்துறாங்க. மூதேவிக்கு பிறகுதான் மகாலட்சுமி பார்க்கடலில் கிடைந்த அமிர்தத்திலிருந்து பிறந்ததா சொல்லியிருக்காங்க. இந்த 2 தேவியர்களையுமே விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சு லக்ஷ்மி தேவியை மட்டும் தான் கூடவே வச்சுக்கிட்டு மூதேவிய அமங்கலமான இடங்களுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அது எதனாலனா, ஸ்ரீதேவி மானிடர்களுக்கு செல்வத்தை வழங்கவும் மூதேவி தரித்திரத்தை விரட்டவும் படைக்கப்பட்டிருக்காங்க. மனிதர்களிடத்தில் உள்ள தீமைகளை எடுத்து செல்லும் அவதாரமா படைக்கப்பட்டவங்க தான் மூதேவி. மனிதர்களின் தீய எண்ணங்களும் தரித்திரங்களும் அவங்கள விட்டு நீங்கின பிறகு லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல வாசம் செய்வாங்களாம். அடுத்து விஷ்ணு பகவான் பூமாதேவியை எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டார்னு பார்க்கலாம். நரசிம்ம அவதாரத்திற்கு முன் விஷ்ணு பகவான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யனோட தம்பியான ஹிரண்யாக்ஷனை வதம் செய்வார். எதனாலன்னா, ஹிரண்யாக்ஷன்கிற அரக்கன் பூமாதேவியை கடத்திட்டு போய் பாதாள லோகத்துல மறைச்சு வச்சிருப்பான். உலகமே இருள் சூழ்ந்து ஜீவராசிகள் உயிர் வாழ கஷ்டப்பட்ட போது தேவர்கள் எல்லாரும் மகாவிஷ்ணுவோட உதவியை நாடி செல்வாங்க. அப்போ மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை வதம் செஞ்சு பூமாதேவியை மீட்டு அழைச்சிட்டு வருவாரு.
வராக அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான் பூமாதேவியை திருமணம் செஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் பவுலன்கிற ஒரு அரக்க குணம் கொண்ட ஒரு குழந்தை பிறக்கிறான். அந்த பவுலன் தான் நரகாசுரனா மாறி உலகத்தை கொடுமைப்படுத்தி வந்தப்போ பூமாதேவியோட அவதாரமா. துவாபர யுகத்தில் பிறந்த சத்யபாமா கிருஷ்ணர் கூட ஒன்னா சேர்ந்து தன் பெற்ற மகனையே வதம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம கலியுகம் தொடங்கின பிறகு பூமாதேவியை விட்டு பிரிந்த விஷ்ணு பகவான் பூலோகம் வந்து அவங்கள எப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டாரு, எதனால பூமாதேவி கோவப்பட்டு விஷ்ணு பகவான நீங்கி கலியுகம் வந்தாங்கன்னு பார்க்கலாம். விஷ்ணு பகவானோட மார்பில் எப்பவுமே லட்சுமி தேவி தான் குடியிருப்பாங்க. இதே போன்று எனக்கும் உங்களுடைய மார்பில் இடம் வேணும்னு பூமாதேவி விஷ்ணு பகவான் கிட்ட கேட்டபோது, அப்போ விஷ்ணு பகவான் பூலோகத்தில் மகரிஷி ஒருவருக்கு துளசிங்கிற பெயரில் பிறந்து மகளாக வளரும் போது என்னுடைய மார்பில் உனக்கு இடம் கிடைக்கும்னு வரம் அளிச்சிருக்காரு. என்றும் 16 வாழ்வாயின்னு வரம் பெற்ற சிரஞ்சீவியாய் வாழ்ந்து வந்த மார்க்கண்டேயனுக்கு பூமாதேவி மகளாக கிடைத்து பூலோகத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க. அப்போ விஷ்ணு பகவான் பூமாதேவியை தேடி வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. அந்த கதை என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஹரியும் ஹரனும் ஒன்றுன்னு உணர்ந்த மார்க்கண்டேயன் அனைத்து சிவன் மற்றும் விஷ்ணு கோவில்களுக்கு சென்று தரிசனம் செஞ்சு வந்திருக்காரு. அதோட சிவனுக்கு இணையா விஷ்ணு பகவானையும் வழிபட்டு வந்திருக்காரு மார்க்கண்டேயன். பெருமாள் பிறந்த ஸ்தலமான ஸ்ரீ வைகுண்டத்திற்கு போயிட்டு திரும்பி வர வழியில கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சிருக்காரு. அங்க இருந்த ஒரு துளசி மேடையில் ஒரு பெண் குழந்தை அழுவதை பார்த்துட்டு நெஞ்சம் பதறி போன மார்க்கண்டேயர் அந்த குழந்தையை தூக்கி அழுகையை நிறுத்தி யார் அந்த குழந்தைன்னு தெரியாம தவிச்சு போய் நின்றிருக்காரு. மார்க்கண்டேயருக்கு திருமணம் ஆகலைனாலும் அந்த பெண் குழந்தைய தத்தெடுத்துட்டு வந்து துளசி தேவின்னு பெயர் சூட்டி வளர்த்து வந்திருக்காரு. சில வருடங்கள் கடந்த பிறகு ஒரு நாள் ஒரு சிவபக்தர் மார்க்கண்டேயர் இருக்கிற இடம் தேடி வந்து, நான் ஒன்னு கேப்ப நீங்க கொடுப்பீங்களான்னு கேட்டிருக்காரு. உங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லையேன்னு மார்க்கண்டேயர் சொல்லும் போது, சரி கேளுங்க, என்னால முடிஞ்சா கண்டிப்பா தரேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. உங்க பொண்ணை எனக்கு நீங்க திருமணம் செஞ்சு கொடுங்கன்னு கேக்குறாரு. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மார்க்கண்டேயர் பதில் எதுவும் சொல்ல முடியாம தவிக்கிறாரு. அப்படியும் மார்க்கண்டேயன் அந்த வயசான அந்தனருக்கு திருமணம் செஞ்சு வைக்க விருப்பம் இல்லாம என்னென்னமோ காரணம் சொல்றாரு. அந்த வயசானவர் தன்னோட முடிவை மாத்திக்கிறதா இல்ல, ஐயா உங்களுக்கு இந்த வயசுல வாய்க்கு ருசியா பக்குவமா சமைச்சு போடணும், ஆனா என்னோட பொண்ணுக்கு உணவை சரியான பதத்தில் உப்பு சேர்த்து சமைக்கிற பக்குவம் கூட தெரியாது, அந்த பொண்ணை திருமணம் செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்காதுன்னு மார்க்கண்டேயர் சொல்லிருக்காரு. அந்தனரோ துளசி செய்யும் உப்பில்லாத சாப்பாடை நான் சாப்பிட தயார்னு சொல்லிட்டு, நான் கேட்டபடி உங்க பொண்ணை எனக்கு திருமணம் செஞ்சு வைக்கலனா நான் இந்த இடத்துலயே என் உயிரை துறந்துடுவேன்னு சொல்றாரு. துளசியும் அப்பா உங்க வாக்கு பொய்யாக கூடாது, நான் அவரை திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்றாங்க. மார்க்கண்டேயனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, கண்ண மூடி கடவுளை வேண்டாரு. ஏ இறைவா எனக்கு இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தினேன்னு புலம்பிக்கிட்டே கண்ணை திறக்கிறாரு. அந்த வயசானவர் நின்ன இடத்துல விஷ்ணு பகவான் தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சு காட்சி கொடுக்கறாரு. உங்க கூட கொஞ்சம் விளையாட தான் நான் இப்படி வந்தேன், உங்களோட வளர்ப்பு மகள் வேற யாரும் இல்ல, சாக்ஷாத் அந்த பூமாதேவியே தான். எங்களுக்குள்ள நடந்த ஒரு சின்ன சண்டையில கோச்சுக்கிட்டு உங்க மகளா பிறந்து உங்க அரவணைப்புல வளர்ந்திருக்காங்க. பூமாதேவியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம நானே இங்க வந்துட்டேன்னு சொல்லிருக்காரு விஷ்ணு பகவான். விஷ்ணு பகவான் சிரிச்சுக்கிட்டே, உங்க மகளுக்கு ருசியா சமைக்க தெரியாது, உப்பு எவ்வளவு போடணும்னு தெரியாதுன்னு சொன்னீங்க, பூமாதேவி கையால உப்பு இல்லாத சாப்பாடு பரிமாறினா கூட எனக்கு அது அமிர்தம் தான், இன்னையிலேந்து உப்பு இல்லாம தான் நான் சாப்பிட போறேன், அதுதான் எனக்கு சந்தோஷம்னு சொல்லியிருக்காரு. அதனாலதான் உப்பு இல்லாத உணவுகள் பெருமாளுக்கு நெய்வேத்தியமா படைக்கப்படுது. ஒருவேளை உப்பு சேர்த்த உணவுகள் படைத்தாலும் அது மூலவருக்கு படைச்ச பிறகு உப்பில்லாத பலகாரமா மாறி இருக்கு. இந்த ஆச்சரியத்தை பார்த்ததுலேருந்து பெருமாளுக்கு படைக்கிற எந்த உணவுலையும் உப்பு சேர்க்கறது கிடையாது, அதனால இந்த கோவிலுக்கு உப்பு கலந்த உணவுகளை எடுத்துட்டு போறதே தோஷமா கருதப்படுது. உப்பில்லாத உணவை சாப்பிட உப்பு கொண்டதால் உப்பிலியப்பண்ணும் உப்பில்லாத பெருமை கொண்டவர்ங்கிறதால உப்பிலியப்பண்ணும் இந்த கோவில் பெருமாளுக்கு பெயர் பெற்றிருக்காரு. சரி, இப்போ எதனால விஷ்ணு பகவானோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவி அவரோட பாதத்தை அமைக்கி விட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் ஆதிசேஷன் பாம்பின் மீது மகாவிஷ்ணு படுத்திருக்கும் போது லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவானோட பாதங்களை அமைக்கி விடுறது ஆணாதிக்கத்தை குறிக்கிதுன்னு சிலர் சொல்லுவாங்க, ஆனா இது ஆணாதிக்கம்லாம் கிடையாது. 1000 வருடங்களாக நம்ம பார்த்த எல்லா விஷ்ணு சிலைகள்லையுமே மகாலட்சுமி விஷ்ணு பகவானோட பாதங்களை அமைக்கி விடுறது போன்றுதான் செஞ்சிருப்பாங்க. இதற்கான ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் மறைச்சுதான் வச்சிருந்திருக்காங்க. ஆண்களின் முட்டி முதல் பாதத்திற்கு முன்பான கணுக்கால் வரை உள்ள பகுதி சனி கிரகத்தோட ஆளுமைக்கு கீழே செயல்படுமா, அதே சமயம் பெண்களோட உள்ளங்கை சுக்கிரனோட ஆளுமைக்கு உட்பட்டதுன்னு நம்ம முன்னோர்கள் ஜோதிட ரீதியாக கூறியிருக்காங்க. அதாவது சனி கிரகத்தின் ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில பெண்களோட
சுக்கிரனின் ஆளுமைக்கு உட்பட்ட உள்ளங்கை படும்போது ஆண்களுக்கு செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா சேர ஆரம்பிச்சு செல்வந்தர்களா மாறுவாங்களாம். அதனாலதான் செல்வத்திற்கு அதிபதியான லக்ஷ்மி தேவியே திருப்பார் கடலில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவோட கால்களை பிடிச்சு விடுறதா சிற்பங்களையும் ஓவியங்களையும் வரைஞ்சு வச்சிருந்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். திருமாலோட மார்பில் குடியிருக்கும் லக்ஷ்மி தேவிய பிருகு முனிவர் எட்டி உதச்சதால கோபப்பட்ட லக்ஷ்மி தேவி விஷ்ணு பகவான பிரிஞ்சு பூலோகம் போறாங்க. அங்க என்ன நடக்குது, விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவிய கரம் பிடித்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். துவாபர யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய பின்னர் உலக நன்மைக்காக முனிவர்கள் ஒன்று சேர்ந்து கங்கை நதிக்கரையில் மிகப்பெரிய யாகம் நடத்தி இருக்காங்க. அங்க வந்த நாரத முனிவர் இந்த யாகத்தோட பலனை மும்மூர்த்திகள்ல யாருக்கு கொடுக்க போறீங்கன்னு கேட்டதும் முனிவர்களுக்கு யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல. அதனால முனிவர்களில் மூத்தவரான பிருகு முனிவர்கிட்ட கேக்குறாங்க, மும்மூர்த்திகள்ல யார் அதிக சாந்த குணம் படைத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த யாகத்தோட பலனை கொடுக்கலாம், அவங்க தான் உலக நன்மைக்காக பாடுபடக்கூடியவங்கன்னு சொல்லிட்டு மும்மூர்த்திகளையும் தேடி போறாரு பிருகு முனிவர். பிருகு முனிவர் இயற்கையிலேயே அதிக கர்வம் கொண்டவர். அவரோட அகங்காரத்துக்கு ஆதாரமா அவர் பாதத்திலையும் ஒரு கண் இருந்திருக்கு. அதனால பிருகு முனிவரை முக்கண் முனிவர்னு சொல்வாங்க. முதலில் பிரம்மதேவனை பார்க்க பிரம்மலோகம் போயிருக்காரு. பிரம்மதேவர் உடனே வந்து பிருகு முனிவரை சந்திக்காம சற்று கால தாமதம் செஞ்சதால கோபப்பட்ட பிருகு முனிவர் உன் இருப்பிடம் தேடி வந்த என்னை நீ அவமதிச்சதாலையும் என்னை முறையாக வரவேற்காததாலையும் உனக்கு பூலோகத்துல கோவிலும் இருக்காது வழிபாடும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. அடுத்து பிருகு முனிவர் கைலாயமலைக்கு சிவபெருமான தரிசிக்கும் நோக்கத்தோட போறாரு. அப்போ சிவபெருமான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு. அதனால அவரும் பிருகு முனிவர் வந்ததை கவனிக்கல. ஒரு பக்தன் உன் இருப்பிடம் தேடி வந்ததை கவனிக்காம அலட்சியம் செஞ்ச உனக்கு பூலோகத்துல இனி உருவ வழிபாடே கிடையாது, லிங்க வடிவில் தான் உன்னை இனி பூலோகத்தில் வழிபடுவாங்கன்னு சிவனுக்கும் சாபம் கொடுத்துட்டு கைலாயத்தை விட்டு புறப்படுறாரு. கைலாயத்தை விட்டு புறப்பட்ட பிருகு முனிவர் நேரா வைகுண்டம் போறாரு. அப்போ மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி கிட்ட உரையாடிட்டு இருக்காரு. பிருகு முனிவர் வந்ததை அவரும் கவனிக்கல. ஏற்கனவே ரொம்ப கோபத்துல இருந்த பிருகு முனிவர் விஷ்ணுவும் வேணும்னே அவமதிக்கிறதா நினைச்சுக்கிட்டு மகாவிஷ்ணு நெஞ்சிலேயே எட்டி உதைக்கிறாரு. திடுக்கிட்ட மகாவிஷ்ணு எதிரில் இருந்த பிருகு முனிவரை பார்த்து அதிர்ச்சியாகி எழுந்து பிருகு முனிவர் கிட்ட போய் முனிவரே என்ன உதச்சதால உங்க கால் வலிக்குதான்னு கேட்டு அவரோட காலை பிடிச்சு அமைக்கி விட்டுருக்காரு. பிருகு முனிவர் வேணும்னே இப்படி செய்யல, அவரோட கால்ல இருந்த அகங்கார கண் தான் இப்படி செஞ்சிருக்குன்னு தெரிஞ்சதால கோபப்படாம அவர் காலை அமைக்கி விட்டு அவர் கால்ல இருந்த அகங்கார கண்ணையும் பிடுங்கி எரிஞ்சிடுறாரு விஷ்ணு பகவான். அந்த கண்ணு போன பிறகு தன் அகங்காரம் போய் முனிவரோட கோபம் தணிஞ்சிருக்கு, நான் பெரும் பாவம் பண்ணிட்டேன், என்னோட அகந்தையால கடவுளையே எட்டி உதச்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு பிருகு முனிவர். விஷ்ணுவும் அவரை மன்னிச்சிட்டாரு. விஷ்ணுவோட மார்பில் குடியிருப்பது லக்ஷ்மி தேவின்னு நமக்கு தெரியும். லக்ஷ்மி வாசம் செய்யும் இடம்னு தெரிஞ்சும் முனிவர் காலால விஷ்ணுவோட மார்பில் உதச்சி ரெண்டு பேரையும் அவமதிச்சதால கோபப்பட்ட ஸ்ரீதேவி இந்த முனிவரோட செயலுக்கு அவரை தண்டிக்காம அவரோட பாதத்தை கையால தூக்கி அமுக்கி விடுறாருன்னு கணவர் மேல கோச்சுக்கிட்டு நான் இனிமே உங்க கூட வாழமாட்டேன்னு சொல்லி பூலோகத்துக்கு வராங்க. மனைவியை தேடி விஷ்ணு பகவானும் பூலோகத்துல உள்ள வேங்கட மலைக்கு வராரு. அங்க ஒரு புற்றின் மேல் அமர்ந்து தியானம் செஞ்சுட்டு இருக்காரு. விஷ்ணு பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக பிரம்மாவும் சிவனும் பசு மாடாகவும் கன்றாகவும் மாறி அவங்களும் பூலோகத்துக்கு வராங்க. நடந்த விஷயத்த நாரதர் மூலமா கேள்விப்பட்ட மகாலட்சுமி என்னதான் கணவர் மேல கோபமா இருந்தாலும் தன் கணவர் பசியால வாடுறது கேள்விப்பட்டு ஒரு மாடு மேய்க்கும் பெண்ணா மாறி அந்த பசு மாட்டையும் கன்றையும் சோழ மன்னன் கிட்ட விக்கிறாங்க. சோழ மன்னனோட பணியாட்கள் அந்த பசு மாட்டையும் கன்றையும் வேங்கட மலைக்கு மேய்ச்சலுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. புற்றில் விஷ்ணு பகவான் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பசு மாடு தானாகவே அங்க வந்து பால் சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. விஷ்ணு பகவானும் அந்த பாலை ஏத்துக்கிட்டு பசியாறி வந்திருக்காரு. அரண்மனைக்கு போன பிறகு இந்த பசு மாடு மட்டும் பால் கொடுக்காம இருந்திருக்கு. இதை கவனிச்ச ஒரு வேளையால் பசு மாட்டை பெண் தொடர்ந்து போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறான். தானாகவே பசு மாடு அந்த புற்றின் மீது பால் சுரந்து வீணாக்குறத பார்த்தோன்ன கோபப்பட்டு அந்த பசு மாடு மேல கோடாரிய வீசுறான். பசுமாடு காயப்படக்கூடாதுன்னு நினைச்ச மகாவிஷ்ணு குறுக்க வந்து அந்த அடியை அவர் வாங்கிக்கிறாரு. நெற்றியில் காயப்பட்ட விஷ்ணு பகவான் ஸ்ரீனிவாசனா உருவம் எடுத்து வராகமூர்த்தி ஆசிரமத்தை வந்தடைகிறாரு. அங்க பகுலாதேவிங்கிற ஒரு அம்மா வாழ்ந்து வராங்க. இவங்க வேற யாரும் இல்ல, துவாபர யுகத்தில் கிருஷ்ணரோட தாயா இருந்த யசோதை தான் கலியுகத்தில் பகுலாதேவியா பிறந்திருப்பாங்க. தலையில அடிபட்டு ரத்தம் சொட்ட சொட்ட வந்த ஸ்ரீனிவாசனை பார்த்ததும் பகுலாதேவிக்கு கிருஷ்ணரோட முகம் ஞாபகம் வந்து ஸ்ரீனிவாசன் காயத்திற்கு மருந்திட்டு தம் பெத்த மகன் போல ரொம்ப அன்பா அவங்க கூடவே ஆசிரமத்துல வச்சு வளர்த்து வராங்க.
இன்னொரு பக்கம் ஆகாசராஜனுங்கிற மன்னருக்கு குழந்தை இல்லாததால புத்திர கமேஷ்டி யாகம் நடத்தலான்னு முடிவெடுக்கிறாரு. அந்த நேரத்தில் ஏர்கலப்பையால் நிலத்தை உழுத போது ஒரு பெட்டிக்குள்ள தாமரை மலருக்கு நடுவில் ஒரு அழகான பெண் குழந்தை கிடைச்சிருக்கு. ஜனக மகாராஜாவிற்கு சீதை கிடைச்ச மாதிரி இந்த மன்னரும் பெட்டிக்குள்ள இருந்த பெண் குழந்தையை எடுத்து தாமரையின் பெயரான பத்மாவதினு பெயர் சூட்டி ரொம்ப பாசமா வளர்த்து வராரு. பத்மாவதி ஒரு விஷ்ணு பக்தையா வளர்ந்து வராங்க. ஒரு நாள் வேங்கடமலையில் பத்மாவதி தன் தோழிகளோடு இருக்கும்போது ஸ்ரீனிவாசன் அவங்க மேல காதல் வசப்பட்டு திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுறதா சொல்றாரு. முதலில் ஸ்ரீனிவாசனை ஏத்துக்க மறுத்த பத்மாவதி தாயார் வந்திருக்கிறது ஸ்ரீமன் நாராயணன் தான் தெரிஞ்ச பிறகு அவர் மீது காதல் வசப்பட்டு அவரையே திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க. பத்மாவதி தன்னோட தந்தையான ஆகாசராஜன் கிட்ட தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. ஸ்ரீனிவாசனும் வகுலா தேவி கிட்ட போய் தா யாருங்கிற விஷயத்த சொல்லி பத்மாவதிய திருமணம் செஞ்சே ஆகணுங்கிறத பத்தி சொல்றாரு. இரு வீட்டாரும் பேசி திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாங்க. அந்த காலத்திலேயே வரதட்சணை முறையெல்லாம் இருந்திருக்கு. அது எப்படின்னா மாப்பிள்ள பொண்ணுக்கு நகையெல்லாம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு போற மாதிரி. இந்த காலத்துலதான் மாத்தி பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளைக்கு போட்டுட்டு இருக்காங்க. லக்ஷ்மி தேவி தன்னை விட்டு பிரிஞ்சு போனதால விஷ்ணு பகவான் செல்வங்களை இழந்து வறுமையில் வாடுறாரு. திருமண செலவுக்காக செல்வங்களின் அதிபதியான குபேரன் கிட்ட 14,000 பொன் வராகம் கடன் வாங்கியிருக்காரு. குபேரன் கிட்ட வாங்கின கடனை வச்சு பிரம்மாண்டமா பத்மாவதி தாயார கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த கடனுக்காக கலியுகம் முடியிற வரை பூலோகத்துல தங்கி வட்டி கட்டுறதாகவும் கலியுகம் முடியும் போது அசல கொடுக்கறதாகவும் ஸ்ரீனிவாசன் சிவன் பிரம்மாவை சாட்சியா வச்சுக்கிட்டு குபேரன் கிட்ட எழுதி கொடுக்கறாரு. கடனை அடைக்க தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் குபேரன் கடன் அடைக்க பக்தர்கள் எல்லாரும் திருப்பதி உண்டியல்ல காணிக்கை செலுத்திட்டு வரோம். விஷ்ணு பகவான் ஒவ்வொரு முறை அவதாரம் எடுத்த போதும் அவர் கூடவே லக்ஷ்மி தேவியும் சீதா தேவியாக ராதையாக ருக்மிணியாக பிறந்து விஷ்ணு பகவானையே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பூமாதேவி பொறுமையின் வடிவம், ஸ்ரீதேவி சர்வ லட்சணங்களின் வடிவம். ஆனால் அதற்கு எதிர்மறையாக மூதேவி என்கிற மூத்த தேவி அழுக்கு படிந்த உடலோடும் வாரப்படாத தலைமுடியோடும் ரெண்டு கைகளிலும் முரத்தை வச்சுக்கிட்டு இடது கைக்கு மேல காக்கை கொடியோடு கழுதை வாகனத்துல காட்சி கொடுப்பாங்களாம். பல விலங்குகள் இருக்கும் போது எதனால மூதேவியோட வாகனமான கழுதை படத்தை மட்டும் வீட்டுல மாட்டி வச்சு என்னை பாரு யோகம் வரும்னு சொல்றாங்க தெரியுமா? கழுதை துணிவேலுக்கும் சலவை தொழிலாளிகளுக்கு வாகனமா இருக்கு. அதே மாதிரி மூதேவி மனிதர்களிடத்தில் உள்ள தீய எண்ணங்களை விரட்ட பல கஷ்டங்களை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி ஸ்ரீதேவிய அந்த இடத்துல குடிக்கொள்ள செய்வாங்க. நீங்க வைகுண்ட ஏகாதசி என்றும் சொர்க்கவாசல் வழியே வரும் பெருமாளை தரிசனம் செஞ்சிருக்கீங்களா? அன்று தூங்காமல் கண் முடித்து விரதத்தை நிறைவு செஞ்சிருக்கீங்களான்னு நீங்க எந்த கோவிலுக்கு போய் சொர்க்கவாசல் தரிசனம் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு காணொலியுடன் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு வைரல் ஸ்டாரி அட்மின் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.